எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கொல்லிமலைக்கு வந்திருக்கிறோம். நீங்க அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா நீங்க செடியோட இருக்கிற அன்னாச்சி பழத்தை பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, இங்க எப்படி இருக்குது, எப்படி காய வச்சிருக்குதுன்னு பாருங்க. இந்த அன்னாச்சி பழம் பாருங்க, எவ்வளவு குழந்தையாட்டு இருக்குது பாருங்க. இது பார்க்கறவா ரொம்ப ரொம்ப ரேரு. இங்க பாருங்க, சின்ன செடியிலயே வச்சிருக்குது. இது கொஞ்சம் இன்னுமே பெருசாகும். இப்பதான் பிஞ்சு. அடுத்தது வந்து நான் இன்னைக்கு கொல்லிமலையில் இயற்கை வாழ்வியல் சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறேன். இதை அதை பற்றி இன்னுமே நான் நிறைய வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, இந்த காற்றே ரொம்ப இனிமையாக இருக்குதுங்க. இந்த காற்று சுவாசிக்கிறக்கே குளித்து வச்சுருக்குங்க, சூப்பராக இருக்குதுங்க. இங்கே வந்து மிளகு தோட்டம் இருக்குது பாருங்க, மிளகுலாம் இருக்குது பாருங்க. நான் வந்து முதல்ல அந்த பாக் தோப்புல மிளகு இருக்குது போட்டிருப்போம். ஆனால் இங்கே கொல்லிமலை நிறைய இருக்குது பாருங்க. காற்றுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப இனிமையாக இருக்குது, சுவாசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்க, நிறைய வச்சு ஒரு ஆறு செடியாட்டு வச்சிருக்கிறாங்க. இதில் ஒன்று பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட்டு இந்த செடியில் பிடிச்சிருக்க மாட்டேங்குது. இப்போ இது வந்து எடுத்துட்டு போய்க்கிறாங்க பாருங்க. காம்பு இருக்குது, பிடிச்சிருக்க மாட்டேங்குது. இங்கே வெட்டி கொண்டு போயிட்டாங்க. இப்போ தான் இது பிடிச்சிருக்குது. இது கொஞ்சம் இன்னும் பெருசானக்கப்புறம் நல்லா பழுத்துடும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படி வெட்டி நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா அதை அப்படி தளஞ்சிக்கும், தெரியுமாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செவ செவன்னு